Hello friends, welcome to JS Vlogs Australia. நம்ம இன்னைக்கு அவியல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இன்னைக்கு அவியலுக்கு நாலு காய்கறி எடுத்திருக்கேன். கத்திரிக்காய், அதுக்கப்புறம் கேரட், அதுக்கப்புறம் குக்கும்பர், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ, அப்புறம் கொஞ்சம் தக்காளி எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் சூடானோடனே கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போடணும். கொஞ்சம் கடுகு போடணும். கடுகு போட்டு வெடிச்ச பிறகு காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சாறு போடணும். அஞ்சாறு காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் போடலாம். கேரட், வெள்ளரிக்காய், நான் இன்னைக்கு ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன், ரெண்டு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். தண்ணிக்கு நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு கத்திரிக்காய், கத்திரிக்காயை நான் வெட்டி தண்ணியில் போட்டுருக்கேன். நல்லா நீங்கள் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டுட்டு இதை வந்து லைட்டாக அந்த ஆயிலில் வதக்கணும். நல்லா கொஞ்சம் ஆயிலில் வதக்கணும். ஆயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியை இவ்வளோ ஊற்றணும். இந்த புளி தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கனால நான் இன்னைக்கு ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இன்னும் தண்ணி வேணும்னா நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப புளி சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ காய் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தக்கன புளி சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியில் இந்த காயை வேக வைங்க. இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக, கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள். நீங்கள் அவியல் பண்ணும்போது வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வாழைக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் பீன்ஸு, சீனி அவரைக்காய், இதெல்லாம் யூஸ்வலாக வந்து அவியலில் யூஸ் பண்ணுவாங்க. வீட்டில் என்ன காய்கறி இருக்குதோ அந்த காய்கறி வச்சு நம்ம வந்து அவியல் ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் கூட. என்ன நிறைய காய்கறி இதில் செய்கிறதுனால நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் அவியல் செஞ்சுங்கன்னா ஒரு ரசம் மட்டும் வச்சா போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸ் கூட நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காய் வேகிறதுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இனி அடுத்தது அரைக்கிறதுக்கு என்னெல்லாம்ன்றதை பார்க்கலாம்.
இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு நாலு பல் பூண்டு, அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா, இதெல்லாம் போட்டு இது கூட கொஞ்சம் ஜீரகம். ஜீரகம் வந்து நீங்கள் முழுசாக இருந்தால் போட்டுக்கோங்க, இந்த முழு ஜீரகம் இல்லைனால ஜீரகத்தூள் போட்டுக்கிறேன். தேவையான அளவு ஜீரகம் போட்டு இதை நல்லா அரைக்கணும். இப்போ நம்ம அரைச்சாச்சு தேங்காய் கூட ஜீரகம் பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, ரெண்டு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி இப்போது இந்த காய் கொஞ்சம் வெந்திருக்கு. இந்த காய் வெந்திருக்கு பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. ஸோ இது வெந்ததுனால நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கதை இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலன்னா நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற்றுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நம்ம எவ்வளோ தேங்காய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக கிரேவியாக கிடைக்கும். இதில் இன்னும் இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வேக வச்சு நம்ம எடுத்துட்டால் நம்மளோட அவியல் ரெடி ஆயிரும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் விட்ட பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஸோ இதில் கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம கொத்தமல்லி போட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க. சுவையான அவியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.